சுமதி சுமதி பாப்பா. சுமதி எங்க? யாரோ சுரேஷ்னு அவ கூட படிச்ச ஃப்ரெண்டா ஊர்ல இருந்து காலையில வந்தான். அவன் கூட வெளியில போயிட்டு வரேன்ட்டு போன பொண்ணு சாயங்கால ஆகுது இன்னும் வரலப்பா. சரி காபி எடுத்து. எப்பா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. அந்த மோட்டர் பைக்ல பின்னாடி உட்காந்து ஜோடியா போனாங்க. தெருவுல உள்ளவங்க எல்லாம் ஒரு மாதிரியா பாத்தாங்கப்பா. ஃப்ரெண்ட்னு சொல்ற மோட்டர் பைக்ல போறதா இருந்தா அப்படிதான் உட்காந்துட்டு போனோம். போமா காபி எடுத்து. சார் நாங்க சன் டிவில இருந்து வரோம். உங்ககிட்ட ஒரு சின்ன பேட்டி. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயினியா சார்? எனக்கு பிடிச்ச ஹீரோயின் சௌந்தர்யா. மேடம் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார் மேடம்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஓகே உங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்ச பாட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். பழைய பால சுத்தி சுத்தி வந்தீங்க, எனக்கும் பிடிக்கும், இவருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் பிடிச்ச படையப்பா படத்துல இருந்து ஒரு பாடல ஒளிபரப்புறோம் பாருங்க. நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? என்ன பண்ண என்ன பண்ணினியா? தெருவில் இருக்கிறவங்க ஒரு மாதிரியா பேசுறாங்க. நம்ம குடும்ப கௌரவம் என்ன இருக்கு? அப்பா சும்மா இருக்குப்பா. எதுக்கு சும்மா இருக்கணும்? அவ பண்றதெல்லாம் சரிங்கறியா? இப்போ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? ஃப்ரெண்ட் கூட பைக்ல போனது தப்பா? நான் என்ன அவரோட லாட்ஜ்ல ரூம் போட்டு கொஞ்சிட்ட வர? அடிப்பாவி அத வேற செய்வியா? பின்ன ஆள் ஆளுக்கு என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? நான் உங்க எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? சுமதி என்ன பேச்சு பேசுற? தாயில்லா பொண்ணாச்சேன்னு உன்னை செல்லம் கொடுத்து வளர்த்தேன், அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு வரலாம். ஓ மாமனார் மாமியார் ஒண்ணு கேட்க கூடாதா? இதான் நீ கொடுக்கற மரியாதையா? மரியாதை பத்தி எனக்கு தெரியும். என்னங்க ஏன் இப்படி கோச்சுக்கு? டிவில உன்ன பேட்டி எடுத்தவன் உன்னையும் உன் ஃப்ரெண்டையும் புருஷன் போட்டாடி சொல்லிருக்கான். அதை பார்த்துட்டு இவங்க வேதனை படுறாங்க. இதே நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் பாத்துருந்தாங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் என்ன நடப்பாங்க? அப்போ நீங்க எல்லாரும் என்ன சந்தேகப்படுறீங்கல்ல? இல்ல ஊர்ல இருக்கிறவங்க என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல. நீங்களே என்ன சந்தேகப்பட்டீங்கல்ல? ஐயோ சுமதி நாங்க யாரும் உங்கள சந்தேகப்படலமா? வேண்டாம் வேண்டாம், உங்களுக்கும் எனக்கும் இனிமே ஒத்த வராது. உங்க கூட சேர்ந்து வாழறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. சுமதி அப்பா இனிமே உங்க பொண்ணை நீங்க உசுரோட பாக்கணும்னா உடனே இவர்கிட்ட இருந்து எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க. அடியே என்னடி சொல்ற நீ? ஆமா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கொடுமைப்படுத்துறீங்க. இந்த கொடுமை என்னால தாங்க முடியாது, தாங்க முடியாது, தாங்க முடியாது. நல்லவேளை அந்த சுரேஷ் என் ஃப்ரெண்ட் இப்ப வந்தா. அதே ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தா என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அவன் தான் அப்பனு நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு நீங்களும் வேண்டாம், உங்க குழந்தையும் வேண்டாம், எனக்கு யாரும் வேண்டாம். என்ன பிரிஞ்சு போன கொஞ்ச நாள் சுமதி குழந்தை பிறந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். குழந்தைய பார்க்கணும்னு ஆசை ஹாஸ்பிட்டல் போனேன். நான் வர்றது எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆளு என் குழந்தைய என்னையும் பார்த்தாருன்னா நான் ஹாஸ்பிட்டல் மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கு ஓன்னு சத்தம் போட்டு கலாட்டம் பண்ணிட்டான். நான் குழந்தைய பார்க்காம வந்துட்டு சுமதி என் மனசுல இருக்கான்னு சொன்னேன். சுமதி ஏற்படுத்துற காயம் தான் என் மனசுல இருக்கு. ஐயோ என்னங்க சாரிங்க, உங்க மேல எந்த தப்பு இல்லன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். என் பையனை அடிச்சது சத்தாளத்தி வாடி வெளிய ஒரு கை பாலுற. என் பையனை அடிச்ச கைய உடைக்காம விட மாட்டேன். நீ வாடி நீங்க கொஞ்சம் இருங்க. ஏதோ தெரியாம அடிச்சுட்டா, அதுக்காக நான் அவளை திட்டிட்டேன். ஏன் இப்படி சத்தம் விட்டு ஊர குட்டுறேன்? நான் சுட்டதுனால இந்த கூட்டம் கூடிச்சு. கோயின்சாமி ரொம்ப ஆட்டம் போடாத, துப்பாக்கி உங்க அலைய விழுந்துட போகுது. என்னடா பண்ண சொல்றீங்க? எனக்கும் உனக்கும் தான் எதா இருந்தாலும் என்கிட்ட பேசு. அதை பேசிட்டு எனக்கும் தான் அதை நீ தெரிஞ்சு
பண்ணிக்கோ. ரெண்டாம் தரமா ஓடி வந்து உனக்கு இவ்வளவு உரிமை இருந்தா அவரை மறுபடி கல்யாணம் பண்ணி 6 மாசம் குடும்பம் நடத்தின எனக்கு எவ்வளவு உரிமை இருக்கும்? நான் திமிரா பேசுறேவா என்னங்க? நானும் ஓடி வந்தவளா? என்ன நேரமா இருக்கீங்க? ஐயோ சுமதி, சுமதி இல்ல காயத்ரி. ஐயோ காயத்ரி, வெறுப்புனா வாய் சுற்றுமா என்ன? அவன் உன வெறுப்பேத்துறதுக்கா பேசிட்டு இருக்கா? நீ ஏன் டென்ஷன் ஆவற? இங்க பாரு காயத்ரி. நான் காயத்ரி இல்ல சுமதி. ஐயோ மா மாப்ள, உன் புது பொண்டாட்டிய மறுவாதே ஒழுங்கா பேச சொல்லு. ரொம்ப ஓவரா பேசுறா. டப்பு டப்பு நாங்க என்ன காக்காயா குருவியா நீ டொப்பு டப்புன்னு சொல்றதுக்கு? ஐயோ அம்மா கொஞ்சம் சும்மா இருமா. எப்படா சும்மா இருக்கிறது? பொம்பளைக்கு பொம்பளை பேசிக்கிட்டு போது இந்த ஆள் என்ன சொல்றேங்கிறான். ஏற்கனவே வேட்டு சத்தம் கேட்டுதான் உங்க அப்பாவுக்கு ஒரு காது அவுட்டு. இதெல்லாம் கேட்க மாட்டியா? இங்க பாரு மாமா, பெரிய மனுஷன் இவ்வளவு நேரமா சும்மாருது. மரியாதையை உங்க பொண்ணு கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போங்க. என்னது போக முடியாதியா? போறேனா என்ன பண்ணுவ? புடிங்கி கயிறு திருச்சிருவியா? இவ்வளவு நேரமா உன் கையில துப்பாக்கி இருந்ததுங்கிறதுக்காக நான் பேசாம இருந்தேன். என்னடா பேசிக்கிட்டு இருக்கானே? ஏ மாமா முன்னால நிக்கிறதுக்கு உனக்கு அருகதே இருக்காடா? நெஞ்ச நிமிந்திக்கிட்டு நிக்கிற பிச்சு புடுவான் படுவா. ஏய் என்ன அடிச்சிட்டில்ல? ஆமா, உன் தங்கச்சி புருஷன் கூட பார்க்காம என்ன அடிச்சிட்டில்ல? இருடா மூஞ்சூரு, ஒரு குவாட்டர் ஏத்திட்டு வந்து இன்னொரு காதையும் பஞ்சர் ஆக்கிடுற. இன்னொரு மிஷினை வாங்கி போட்டுக்கிறேன். சீ போடா. அப்பா அப்பா அப்பா, போதுமா போதுமா, இப்போ முதல்ல என் பிள்ளைய அடிச்சிங்க, இப்ப எங்க அப்பாவை அடிச்சிட்டீங்க. முன்னாடியே சொல்லிருந்தா அப்பவே போயிருப்பேன். வீட்டுக்காரரு என்ன பண்றான்னு பாருங்க. இப்ப என்ன, நானு நாலு நாளா லுக்குறேன், நீ ஆப்போசிட்லயே லுக்குறியே. இந்த கட்டிங் மாஸ்டர் கண்டுக்க மாட்டேங்கறியே? எனக்கு கட்டிங் மாஸ்டர் எல்லாம் பிடிக்காது. எனக்கு ட்ரில் மாஸ்டர், போஸ்ட் மாஸ்டர், ஹெட் மாஸ்டர் இப்படிப்பட்ட மாஸ்டர்ங்களை தான் பிடிக்கும். உனக்கு அவங்கள பிடிக்கும், ஆனா அவங்களுக்கு ஒன்னும் பிடிக்காத. அண்ணே, நான் உங்க புருஷன் பத்தி சொல்லும் போது நம்ப மாட்டேட்டீங்கல்ல? இப்ப பாருங்க அவர் பண்ற லீலைய. நீ கவலைப்படாத, நான் இங்க வேலைக்கு செஞ்சுட்டேன்னா நானே அவரை கவனிச்சுக்கிறேன். நீ ரொம்ப பேசுற, ரொம்ப பேசுற, பாய் காது வரைக்கும் வருது. பாரு இஸ்திரி பாக்ஸ் வச்சு தேய்ச்சிருவேன். போயா வராது வராது வேலையை பாருங்க சீக்கிரம். ஒர்க் ஒர்க். டேய் அரவிந்த், இங்க என்ன பண்ற? ஒர்க் பண்றேன். யார் இந்த பிளாக் ரோஸ்? கட்டிங் செக்ஷன்ல சேர்ந்திருக்கனே, நீயும் அப்பாயின்ட் பண்ணு. கட்டிங் செக்ஷன்? அது ஏ செக்ஷன் ஆச்சே? என்ன கேட்காம எவன் அப்பாயின்ட் பண்ணு? எம்டி தானே, பரிச்சை வச்சு பாஸ் மார்க் போட்டாரு. அந்த அண்டா வாய் சும்மாவே இருக்க மாட்டான், ஏதாவது பண்ணிட்டே இருப்பான். பாஸ் மார்க் போடுறதுக்கு இதை பண்ணி கொடுமா? சரி எத்தனை மார்க்? 100 ஓ லேடி, டர்ன் ஆன் தி ஃபேஸ். மூஞ்சி காணோம். இங்க என்ன இருக்கு? எங்கடா மூஞ்சி? என்ன இருக்கு? இல்லையடா, உள்ள இருக்கனே. உள்ளனா என்ன? சுரங்கத்துக்குள்ளயா? உள்ளுக்குள்ள இருக்கனே. உள்ளுக்குள்ளயா? ஓபன் தி ஃபேஸ். மூஞ்சி கொஞ்சம் காட்ட. காட்ட மாட்டேன். உங்களை எப்ப எனக்கு பிடிக்குதோ அப்ப காட்டேன். ஐயோ ஐயோ, ஹோம்லி அப்ரோச். அரவிந்த் கம்முடா. ஒருவேளை செய்ய விட மாட்டேங்க. கைய கொண்டா அப்படி கத்திரியை எடு, அப்படி ஓபன் பண்ணு, அப்படி கத்திரி எடுத்து கிளாத் மேல வச்சு கச்சுக்கு கச்சுக்கு ஆச்சுக்கு கச்சுக்கு ஆச்சுக்கு ஆச்சுக்கு ஆச்சுக்கு. என்னங்க கத்து கொடுக்குறேன்னு கட்டி கட்டி பிடிக்கிறீங்க? கட்டி பிடிக்காம எப்படி கத்து கொடுக்குறது? டிரைவிங் கத்துக்கும் போது டிரைவர் கையை பிடிச்சுதான் கத்து கொடுக்குறான்.
டாக்டர் ஊசி போடும்போது கையை பிடிச்சி தானே ஊசி போடுறாரு, வளையல் போடும்போது வளையல்கார கையை பிடிச்சி தானே போடுறா, அப்ப மட்டும் கையை குழஞ்சிட்டு கொடுக்குறீங்க, நாங்க கட்டி பிடிச்சா மட்டும் நீ எழப்பமா. பாத்தி பாத்தி உன்னை அங்கங்க கட்டி கட்டி பிடிச்சி டச் பண்ணுனே, உனக்கு ஏதாவது ஃபீலிங் ஏற்பட்டுச்சா? ஒரு ஃபீலிங்கும் வரலங்க. ஒரு ஃபீலிங்கும் வரலையா? ஏன்? பழகி போச்சு. ஆ!